ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் பன்னெண்டு ராசி கட்டடங்கள்ல நம்ம காற்று தத்துவத்தை பத்தி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில இப்போ துலாம் துலாமோட சிம்பலை தராசு தராசு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு கிலோக்கு இந்த இடத்துல வெயிட் வச்சா எனக்கு ஒரு கிலோக்கு பண்டம் இந்த பக்கம் இருக்குதான்னு பாக்குறதுக்கு தான் நியாயம் பாக்குறதுக்கும் தராசுதான் அந்த நீதி தேவத கையில தராசு தராசுதான் இது பொதுவா எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்வதாயினும் லாபம் நஷ்டத்தை பார்த்து தான் நான் செய்வேன்றத ஸ்ட்ரைட்டா அடிக்கக்கூடிய இடம் துலாம் இதுக்கு சுக்கரனு அதிபதியா வராரு இந்த சுக்கரன் யாருன்னு பாத்தீங்கன்னா தனம் அப்படின்னு சொல்லிடலாம் குருவே வந்து உங்களுக்கு தனத்துக்கு அதிபதினாலும் நம்ம வந்து சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சதுன்னா தான் அப்படி இப்படி ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி வீடு ஒரு லக்ஸுரி காரு அப்படி கையில ஒரு பிரேஸ்லெட்டு நாலு மோதிரம் இதெல்லாம் நம்ம போட்டு ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா சுக்ரன் நல்லா அமையலன்னா கோடியில இருக்கும் ஆனா அனுபவிக்க மாட்டான் சன்னியாசியா உட்காந்துருப்பான் ரெண்டே ரெண்டு வேட்டி சட்டை தான் என்னடா வாழ்க்கை நாள் எதற்கு கோல் எதற்கு துறவரி மாதிரி போயிட்டு இருப்பான் இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க ரீசெண்டா கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க யார் செல் ஓனர் அவர் இவரெல்லாம் வந்திருக்கும் ஸோ இது மாதிரி என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இந்த துலாத்துல இருக்கிற சுக்ரன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்டட் பீப்பிள் இது ஒரு காற்று தத்துவ இடம் அதனால இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அஹ் காத்த வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலகாணி இல்லாம பாத்தீங்கன்னா டிராவல் மோது எடுத்துன்னு போவாங்க வேணா காத்த உள்ள போட்டாங்கன்னா தலகாணி ஆயிடும் சுகமா தூங்கலாம் வேணாம்னா காத்த வெளில எடுத்து விட்டுலாம் இந்த சுக்ரன் அந்த மாதிரி கேரக்டர் தான் காற்று தத்துவத்திலேயே இவங்க அப்படி ஒரு கேரக்டர் தான் இந்த ஆள ஒரு பயன் இருக்குன்னா அந்த பொருளை எடுத்துக்கிட்டு போவாங்க இதால பயன் இல்லைன்னா அந்த பொருளையே வச்சிட மாட்டாங்களாம் எல்லாத்துலையுமே நீ கணவனாக இரு எனக்கு தாய் தகப்பனா இரு நான் பெத்த பிள்ளையா கூட இரு லாபம் நஷ்டம் கணக்கு பார்க்கக்கூடிய இடம் இது வணிகத்துக்கான ஒரு சிம்பல்னு கூட நீங்க சொல்லலாம் எல்லாமே வணிக ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு இடம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த துலாத்துக்கு தராசு சிம்பிளா கொடுத்தாங்க மனைவி கணவன் யாரா இருந்தாலுமே இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொன்னா அந்த காலத்துல ஒரு சிம்பிளா ஒன்னு சொல்லுவாங்க இந்த நகை செயல் இருக்காங்க பாருங்க அவங்க தாம் பொண்டாட்டிக்கே தாலி செஞ்சாலும் குண்டுமணியாத எடுத்து அதுல ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சாதான் மன திருப்தியா இருக்குமா என்ன காரணம் கேட்டா பழக்கம் எப்படி பொண்டாட்டிக்கே தாலி செஞ்சாலும் குண்டுமணியாத நான் அந்த செய்வேன்ற துலாத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் சோ இந்த காற்று தத்துவத்தை படி பாத்தீங்கன்னா இது தென்றலா இல்ல புயலான்னு கேட்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தேவைக்கேற்ப அடிக்கக்கூடிய ஃபேன் காத்து சுச்சு போட்டா ஓடும் ஓகேவா தேவையில்லையே ஆஃப் பண்ணிடுப்பா அவங்க தான் இவங்க சிம்பிள் சரிங்களா சரி இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான வந்து வீடு அமை வீடு இருக்கும் எந்த மாதிரி வசதியில சுக்ரன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா சுபத்துவமா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த சுக்ரன் உங்களுக்கு ராசியா வராரு அல்லது லக்னமா வராரு இங்க சுக்ரன் எங்க இருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு கேள்விக்கான விஷயம் இவர் போய் இன்னொரு சுபர் வீட்டுல இருக்காருன்னு வச்சுப்போம் ஒரு இயற்கை சுபர் ஒரு குரு வீட்டுல இருக்காரு ஒரு புதன் வீட்டுல இருக்காரு நல்லா வசதியா தான் இருக்கார் அப்படின்னா நீங்களும் வசதியாதான் இருப்பீங்க அந்த மாதிரிதான் சுக்ரன் உங்களுக்கு வந்து துலாம்ல வந்து உங்களுக்கு ராசிநாதனோ இல்ல லக்னநாதனோ வந்தாலே நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஒரு கூட்டத்துல நூறு பேர் இருக்காங்கன்னா நான் மட்டும் தனியா தெரியணும் நான் அடிச்சிருக்கிற சென்ட் இருக்கே நான் லிஃப்ட்ல போய் இறங்கி ஒரு மணி நேரத்துக்கும் வீசும்பா வாசம் அப்படின்னு கமெண்ட் வரணும் ஆட இவர் ஏறி இருப்பார்ப்பா இந்த லிஃப்ட்ல அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரும்பிகளா இருப்பாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நீட்டா இருக்கணும் நம்ம எப்பயுமே வெளியில பார்க்கும் போது பளிச்சுன்னு தெரியணும் நம்ம தான் லைம் லைட்ல இருக்கணும் இந்த மாதிரியான இதெல்லாம் உங்களுக்கு அதிகமா வந்து இவங்க விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க ரிஷபமும் இன்னொரு சுக்கரனோட தான் ஆனா அதோட கேரக்டர் வேற நீங்க எப்பயுமே இரு வீடுகள் கொண்ட கிரகங்கள் ஒரே மாதிரியான அஹ் காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் வச்சிருக்குமான்னு கேட்டா கிடையாது அதனாலதான் பிரிச்சு வச்சிருக்கோம் எனவே கன்ஃபியூஸ் பண்ண கூடாது இதை கொண்டு போய் அங்க பிக்ஸ் பண்ண கூடாது சோ இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கேரக்டர் சொல்லிட்டோம் இப்ப வந்து அவங்க எப்படி இருப்பாங்க எதை விரும்புவாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம் அதே போல பாத்தீங்கன்னா பெண்களா இருந்தா எதிர்பாலினத்தான ஆண்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அழகா தன்னை வச்சுப்பாங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆண்களும் பாத்தீங்கன்னா பெண்கள் விரும்பக்கூடிய மாதிரி ட்ரெஸ் பண்றது ஹேர் ஹேர்ஸ்டைல் மாத்துறது தன்னை நல்லா எப்பயுமே போர்ட்ரேட் பண்றது இதை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவர்களுக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு ஆதிகம் கிட்டும் இது வந்து அண்டர்லைன் ஓகேங்களா சுக்ரன் அதிக வலுத்திருக்கிற கிட்ட நிறைய பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க கோபியர் கூட்டத்தோட தான் அவர் இருப்பாரு எப்பயுமே அதே மாதிரி சுக்ரன் வலுத்த வந்து ஒரு இதுவா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் பாத்தீங்கன்னா ஒருவருக்கும் மேற்பட்ட ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க நம்ம அவங்களோட கேரக்டர் அசோசினேட் பண்ற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது அது தனிப்பட்ட ஜாதகத்தோட மொத்த டீட்டெயில எடுத்தாதான் கொடுக்க முடியும் ஆனா இவங்களுக்கான நட்பு பாத்தீங்கன்னா நிறைய இருப்பாங்க ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலா வந்து கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா திறமைசாலியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணுக்கு நிகரா அந்த சப்ஜெக்ட பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சோ இது ஒரு ஆடட் பிளஸ் பாயிண்ட்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு எந்த மாதிரியான வீடு இருக்கும் பொதுவா பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தன்னை தானே இவ்வளவு அழகுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்களோட வீடை எப்படி வச்சுக்கணும்னு நினைப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளசன்டபுளா வீட்டுக்குள்ள யாராவது நுழைஞ்சாங்கன்னாவே வந்து ஆஹா இவ்வளவு அழகா இவங்க வீட்டை வச்சிருக்காங்கன்னு சொன்னாவே இவங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா தலையில தூக்கி ஒரு கிலோ ஐசை வச்ச மாதிரியே இருக்கும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு செய்வாங்கன்னு வச்சுக்காங்களேன் அப்படிதான் அவங்க வீடையும் வச்சிருப்பாங்க அவங்க போற கார்ல இருந்து எதுவாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் அதாவது யூனிக்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அதை ரொம்ப விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு நல்ல மேபடிக்கு நான் சொன்ன மாதிரி சுக்கரன் பே இருந்துட்டாருன்னா சின்ன பிளாட் இருந்தாலும் அதுல லக்ஸுரிக்கு குறைச்சலே இல்லப்பா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாக்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தான் வீட்டை வச்சிருப்பாங்க ஆஹ் மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா வந்து இவங்களுடைய சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ஆஹ் கிளென்லினஸ் விரும்பக்கூடியவங்க ஆஹ் நல்ல ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு தான் போவாங்க ஆஹ் விரும்பி சாப்பிடக்கூடியது பாத்தீங்கன்னா இனிப்பு ஐட்டம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் புளிப்பவும் சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவ்வப்போது ஆஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய் வரும்னா அஃப்கோர்ஸ் இனிப்பு வாரி வாரி நிறைய சாப்பிட்டா வரக்கூடியது என்ன சுகர் தான் வேற என்ன வரப்போறது அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ரொம்ப தேவை உங்களுக்கு எக்ஸசைஸ் நிறைய செய்யக்கூடிய ஆஹ் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயதை தாண்டும் போது கண்டிப்பா உங்களோட ஹெல்த் விஷயத்துல கவனத்தில் கொண்டு நீங்க செய்யணும் சுக்கிரன் திசையா நடத்துறாருன்னா ரொம்ப ரொம்ப கான்சியஸா உங்களுடைய ஹெல்த்ல நீங்க இருக்கணும் இது நாங்க பயமூத்துறதுக்காக சொல்றதுக்கு இல்ல ஒரு ஜா இது எச்சரிக்கைக்காக சொல்றோம்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் மத்தபடிக்கு உங்க வீட்டோட அமைப்பு சொல்லிட்டோம் உங்களுக்கான தெய்வங்கள் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்களா அமையும் பாத்தீங்கன்னா நீங்க சென்று வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் பெருமாள் அவருடைய ஒய்ஃபோட இருக்கக்கூடிய தரிசனங்கள் நீங்க பாக்குறது ஆஹ் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடா இருக்கும் அதாவது திருப்பதி நல்ல ஒரு சுக்கரஸ்தலம் கூட இணைந்து ராகுவும் சேர்ந்து அங்கள் செயல்படுவார் ஆகையால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் நான் திருப்பதிக்கு வந்து உங்களுக்கு இது பண்ண முடியும் ஏன்னா அது திருப்பு ஸ்தலன்னே பேரு மத்தபடிக்கு பெருமாள் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவியோட வந்து இருக்காரோ அந்த பெருமாள் கோயிலுக்கு எல்லாம் நீங்க தாராளமா போகலாம் அது மட்டும் அல்லாமல் மகாலட்சுமியை தனியா கஜகே இது யானைகளோட இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாமரையில இருக்கக்கூடிய மகாலட்சுமி காசு கையில கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த வழிபாடுதல் உங்களுக்கு மிக 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 சிறப்ப கொடுப்பாரு கலர் ஐட்டத்தை தானமா வெள்ளிக்கிழமையில நீங்க கொடுக்கலாம் உங்களுக்கு வசதி இருப்பின் வெள்ளில செய்து வந்து குழந்தைகள் வந்து ஒரு வீட்டுல இருக்கு புதுசா பிறந்திருக்காங்கன்னா அந்த பாலாடை இல்ல கொலுசு இல்ல கைக்கு காப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க போய் ஒரு அன்பளிப்பா கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பால் பாயாசம் இல்லைன்னா ஒரு தேங்காய் போ துருவி போட்ட வந்து தேங்காய் கொழுக்கட்டை அந்த மாதிரி எதுவானாலும் வெள்ளிக்கிழமையில இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து வந்தீங்கன்னா சுக்கரனுக்கு மிகவும் உகந்த ஒரு பரிகாரம்னே இதை சொல்லலாம் உங்களால முடிஞ்சதுன்னா கோயில் குல கோயில்கள்ல போயிட்டு மச்ச இயந்திரத்துக்கு அதாவது வந்து மீன்களுக்கு வெள்ளைக்கலை ரேட்டத்தை வந்து உணவா டெய்லியுமே கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் மிக சிறந்த பரிகாரம் துலாத்துக்கு அது உங்களுடைய வியாபார ரீதியான டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பிசினஸ் வளர்ச்சி அடையில அப்படின்ற அனைத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீன்களுக்கு நீங்க வந்து வெள்ளக்கலை ரைட்டத்தை வந்து உணவா கொடுக்க 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 உங்களுடைய பிசினஸ் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் பண வரவு லாபம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தா வந்து உங்களுக்கு போகக்கூடிய இது இருக்கு மத்தபடி உங்களோட கம்பேனியன் ஆஸ் யூஸ்வல் நீங்க புதன் சனி சூரியன் குரு யார் வேணாலும் உங்க கம்பானியனா வச்சுக்கலாம் ஏன் கூட பாத்தீங்கன்னா சமம் அப்படிங்கிற மாதிரிதான் சோ உங்களுக்கு பெரிய விதி விளக்கு இங்க கொடுக்கல அன்லெஸ் உங்களுடைய சொந்த பார்த்தால் ஒழிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல மல்லிப்பூ முள்ளுப்பூ இந்த செடிகள் இவர்கள் மிகுந்த நறுமணம் தரக்கூடியவை சுக்ரனோட ராசி இல்ல சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்காரங்களோ அல்லது சுக்கரன் லக்னாதிபதியா வரக்கூடிய ரிஷபத்துலாம் இருக்கீங்களா நீங்க வந்து குண்டுமல்லி வாசம் தரக்கூடிய கலர் மலர்கள் உங்க வீட்டு வாசல்ல வச்சு வளர்த்து பாருங்க உங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்க கண்டிப்பா நீங்களே உணர்வீங்க நீங்க எப்பயுமே இருக்கிற இடத்துல ஒரு விதமான நறுமணம் அதாவது நல்ல தெய்வீகமான இது சாம்பிராணியோட வாசனை அதே மாதிரி வந்து தீபம் ஏத்தும் போது பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் சாண்டில்வுட் போட்டு ஏத்துறது இதெல்லாம் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் எனர்ஜிய உங்களுக்கு அதிகப்படுத்துங்க வேற படிக்கு வந்து சொல்ல போனா வேற எதுவும் பெருசா உங்களுக்கு சொல்றதுக்கு இல்ல உங்க வாழ்க்கை சக்கரம் பொறுத்த வரைக்கும் யார் கம்பெனின்னு அமைஞ்சாலும் லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்து தான் எப்படியா இருந்தாலும் உங்கள் பிறவி குணம் அதுக்கு ஆனா ரொம்ப பார்த்து வாழாதீங்க தயவு செய்து இது எங்களுடைய கருத்து ஒரு அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்துலயும் பார்த்துட்டே போனாக்க அப்ப கர்மாவை தீர்க்க முடியாது பாத்தீங்களா அதையும் கொஞ்சம் தீர்த்துட்டு போவோம் அந்த லாப நஷ்டம் கணக்குலன்னு சொல்லி உங்க கிட்ட இருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோ கவிதா வணக்கம்